வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின் கேர் ரூட்டீன்லாம் போட்ட போது எனக்கு வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துச்சு. என்னன்னா, ஸ்கூலுக்கு காலேஜ்க்கு போற டயத்துல வந்து அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்மளால வந்து ஸ்கின் கேர் பண்ண முடியாதுக்கா, சோ அதனால சிம்பிளா ஒரு ஸ்கின் கேர் ரூட்டீன் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. சோ அதனால முடிஞ்ச அளவு சிம்பிளா வந்து ஸ்கின் கேர் ரூட்டீன் வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க ஷேர் பண்ணிக்க போறேன். ஆக்சுவலி நான் வந்து ஸ்கின் கேர் ரூட்டீன்ல, அதாவது டீனேஜர் ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் போட்டிருந்ததே வந்து பாத்தீங்கன்னா மூணு தான் போட்டிருக்கேன். கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், இது மட்டும் தான். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம நார்மலா நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். சோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் தான் எனக்கு கிட்ட. பட் அது வந்து நான் தனித்தனியா போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து பெருசா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஆயில் ஸ்கின்க்கு, ட்ரை ஸ்கின்க்கு, காம்பினேஷன் ஸ்கின் இந்த மாதிரி நான் தனித்தனியா போட்டிருப்பேன். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணுங்க, இந்த ப்ராடக்ட் வந்து இவங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு கொலாப்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோல வந்து பாத்துட்டீங்கன்னா நார்மலா எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்ஸுமே யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நான் உங்க ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா இது வந்து சிம்பிளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ்லயும் ஒரு சில ப்ராடக்ட் வந்து நான் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஹோம்மேட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க. சோ அதனால ஹோம்மேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்கின் கேர் ரொட்டீனும் வந்து சொல்றேன். சோ ரெண்டுமே வந்து சொல்றேன், உங்களுக்கு எது வந்து சூட்டா இருக்கோ அண்ட் உங்களுக்கு எது வந்து குவிக்கா பண்ற மாதிரி இருக்கோ அதை வந்து நீங்க எடுத்துக்கலாம். சோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோக்குள்ள போய் அது என்னன்னு பாத்தலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க யாராவது நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல இருந்து நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஃபேஷன், ஃபிட்னஸ் இது ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் வரும். சோ உங்களுக்கும் அதுல ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, நார்மலா பேசிக்கா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து டோன் கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா டீனேஜ்ல இருந்தே வந்து நம்ம டோனர் யூஸ் பண்ணும் போதெல்லாம் நமக்கு ஓப்பன் போர்சஸ் எல்லாமே வந்து வராம இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஓப்பன் போர்சஸ் வந்துருச்சுன்னா அதை வந்து கியூர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் பண்ணலாம் ஆனா கொஞ்சம் கஷ்டம். சோ அதனால ஓப்பன் போர்சஸ் எல்லாம் வராம இருக்கணும், ஈஸியா வந்து ரிங்கிள்ஸ் வராம இருக்கணும், சீக்கிரம் ஏஜிங் ப்ராசஸ் வராம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து டோனர்லாம் வந்து யூஸ் பண்ணும். டோனர் யூஸ் பண்றது வந்து அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. நான் அவ்வளவு நேரமும் வந்து எடுக்க போறது கிடையாது. ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்றது மட்டும்தான், அவ்வளவுதான். அது கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் காய விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண வேண்டியது அவ்வளவுதான். வந்து நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிடணும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து டோனர் யூஸ் பண்ணணும். டோனர் வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்க யூஸ் பண்றதுனா பண்ணலாம், பட் நான் வந்து ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து யுவர் சாய்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் வந்து கட்டாயமா ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்க. மாய்ஸ்சரைசர் தான் வாங்கணுன்றத விட ஆலோவேரா ஜெல் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இருக்கிற மாய்ஸ்சரைசர் கண்டையாவது நம்மளோட ஸ்கின்ல வந்து அப்படியே வந்து தக்க வச்சுக்கும். சோ அதனால வந்து ஆலோவேரா ஜெல் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆலோவேரா ஜெல் எப்பவுமே வந்து வில்வா வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப மஸ்ட்ங்க, அது வந்து நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். சோ சன்ஸ்கிரீன் பத்தி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், நீங்க பாக்க அப்படின்னா கண்டிப்பா போய் அதையும் செக் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ சன்ஸ்கிரீன் வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் காம்பாக்ட் பவுடர், நார்மலா நீங்க எந்த பவுடர் யூஸ் பண்றீங்க அந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படி இல்ல நீங்க வந்து ஏதாவது கிரீம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வெளியே போகும்போது, அதாவது இந்த அடிஷனலா வந்து சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிமாலயா கிரீம் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது டே கிரீம் சொல்றேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரீம் வந்து நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரியான ஸ்கின் கேர் நம்ம ரொட்டீனா பண்ணும்போது ரொம்ப வந்து இந்த பிம்பிள்ஸ் அவாய்ட் பண்ணலாம், தென் பிளாக் பேச்சஸ், பிக்மெண்டேஷன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸ்கூல் காலேஜஸ்ல அந்த ஃபேஸ் பண்ற, அதாவது அந்த சன்ல நம்ம ரொம்ப வெளியே போய் சுத்துவோம் அண்ட் ரொம்ப வந்து வெளியவே தெரிஞ்சிட்டு இருப்போம். அதாவது எல்லாமே கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு பிக்மெண்டேஷன் ஆகும். அண்ட் அந்த வாயை சுத்தி கருப்பா இருக்கிறதும் அண்ட் இங்க இங்க பிளாக் பேச்சஸா இருக்கிறது இது எல்லாமே அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். சோ அதனால ஸ்கூல் காலேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. சோ இந்த ஃபோர் ஸ்டெப்பை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா ஸ்கின் எப்பவுமே ரொம்ப ஹெல்த்தியா யங் லுக்கிங்கா போகுது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுந்ததுமே நம்மளோட ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிடணும். நீங்க என்ன ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்றீங்களோ அந்த ஃபேஸ் வாஷ் வச்சு நீங்க வாஷலாம். என்னோட சைட்ல இருந்து நான் ஒரு சில ப்ராடக்ட் சொல்றேன், உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செட்டாஃபில் யூஸ் பண்ணலாம், அது பேபி ஸ்கின் டைப் கூட வந்து சூட் ஆகும். சோ செட்டாஃபில் வந்து யூஸ் பண்ணலாம். பட் செட்டாஃபில் யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ் நம்ம சொல்ல முடியாது, என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சோப்பு போட்டு இவ்வளவு நாள் யூஸ் பண்ணிட்டு அந்த நுரை வந்தே பழகியாச்சு. இந்த நுரை வந்து இருக்காது இந்த கிளென்சர்ல, அதாவது நுரை இருக்காது. நுரை இல்லாம இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண மாதிரியே தெரியாது. ஃபர்ஸ்ட் அது பழகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா மூஞ்சி கழுவுன மாதிரியே இருக்காது நிறைய பேருக்கு. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணும்போது விட்டுட்டேன், இது என்ன ஃபேஸை வாஷ் பண்ணாத மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சோ அதுக்கப்புறம் வேஸ்டா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். பட் யூஸ் பண்ணிட்டே இருக்க கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு ஃபேஸ். எப்பவுமே ட்ரை ஆகாம ஒரு மாதிரி ஹைட்ரேட்டா இருக்க மாதிரியே இருந்துச்சு ஃபேஸ். சோ அதனால நான் வந்து அந்த ரொட்டீனை எடுத்துட்டு வரேன். இந்த ஒரு மைனஸ் மட்டும் இருக்கு அதுல, சோப்பு நுரை வராதனால நமக்கு ஃபேஸ் வாஷ் பண்ண மாதிரியே தெரியாது. பட் ஸ்கின்ல இருக்க டர்ட்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் இதெல்லாம் வந்து கிளியர் ஆயிரும். பட் நம்ம ஃபேஸ் பாக்குறதுக்கு கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி இருக்கும், அதுல ஒரு மைனஸ் இருக்கு. அதனால இதை யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணலாம். பிடிக்கல அப்படின்னா நிவ்யா யூஸ் பண்ணலாம். நிவ்யால வந்து பாத்தீங்கன்னா ஹனில இருக்கு, மில்க்ல இருக்கு, இது மாதிரி நிறைய டைப்ல
இருக்கு சோ எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுமே வந்து செட் ஆகும் இது தவிர்த்துனா ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷ் இருக்கும் அது வந்து யூஸ் பண்ணலாம் நான் யூஸ் பண்ணிருக்கேன் நல்லா இருக்கும் க்ளீன் அண்ட் கிளியர் கூட வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் க்ளீன் அண்ட் கிளியர் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் வந்து நல்லா இருக்கும் ஆயிலி ஸ்கினுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப ட்ரை ஸ்கினா இருக்கு அப்படினா நீங்க கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் சோ ஃபர்ஸ்ட் நம்ம காலைல எழுந்தேனா ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணுங்க உங்க ஸ்கினுக்கு எந்த டைப் ஆஃப் ஃபேஸ் வாஷ் வந்து செட் ஆகுதோ அத வந்து நீங்க ட்ரை பண்ணி உங்க ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிருங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டவல் வச்சு உங்களோட ஃபேஸ் வந்து தடவி எடுத்துருங்க தடவிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 to 10 minutes தான் ஆகும் இந்த ஸ்கின் கேர் முடிக்கிறதுக்கு சோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் அதுக்கு அப்புறம் வந்து டோனர் தான் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ்ல ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் நான் ஃபில்டர் பண்ணதுல குட் வைப்ஸோட டோனர் நல்லா இருக்கு அதுல இருக்க இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு சூட் ஆகற மாதிரி தான் இருக்கு அண்ட் அதுக்கு அப்புறம் பயோடிக் அதுவும் வந்து நல்லா தான் இருக்கு சோ இந்த ரெண்டு டோனர்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து வாங்கிக்கங்க இது ரெண்டும் இல்லாம உங்க ஸ்கின்னுக்கு எது செட் ஆகும் அது வந்து நீங்க பிரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டோனர் வந்து உங்க ஃபுல் ஃபேஸ்ல வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1 மினிட் டு 2 மினிட்ஸ் வரையும் உங்க ஃபேஸ் வந்து டாப் பண்ணுங்க டாப் பண்ணிட்டு அது வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும் அண்ட் அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணலாம் மாய்ஸ்சரைசர் வந்து பாத்தீங்கன்னா பாண்ட் சூப்பர் லைட் ஜெல் அது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அது வந்து ஜெல் டைப்லயே இருக்கு அண்ட் கிரீம் டெக்ஸ்சர்லயும் இருக்கு சோ உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா நீங்க ஜெல் பேஸ்ல வந்து பிரிஃபர் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னா இருக்கு இல்ல நார்மல் ட்ரை ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் அவங்க வந்து என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா இந்த கிரீம் டெக்ஸ்சர்ல இருக்கிறது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் சோ பாண்ட் சூப்பர் லைட் ஜெல் அது வந்து நம்ம மாய்ஸ்சரைசரா வந்து யூஸ் பண்ணலாம் அப்புறம் இன்னொரு மாய்ஸ்சரைசர் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளம் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணலாம் ப்ளம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது லைட் வெயிட்டா தான் இருக்கும் ரொம்ப வந்து திக்கா இருக்காது அண்ட் நான் ஸ்டிக்கி அது சோ தாராளமா எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்மே வந்து யூஸ் பண்ணலாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும் சோ யூஸ் பண்றதுக்கு அது நல்லா இருக்கும் சோ ப்ளம் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணலாம் அண்ட் மாய்ஸ்சரைசர் இல்லாம ஆலோவேரா ஜெல் கூட வந்து மாய்ஸ்சரைசரா வந்து யூஸ் பண்ணலாம் அதுவுமே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் பட் மாய்ஸ்சரைசர் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் இன்னும் மாய்ஸ்சரைசர் ஆகும் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து அதிகமா மாய்ஸ்சரைஸ் பண்ணாது நம்ம ஸ்கின்ல உள்ள மாய்ஸ்சரைசர் கண்டென்ட் அப்படியே வந்து தக்க வச்சுக்கும் சோ அதனால ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம் ஆலோவேரா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சொல்ற மாதிரி வில்வா யூஸ் பண்ணலாம் வில்வா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா வாவ் சயின்ஸ் இது ரெண்டுல எதுனாலும் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்க எனக்கிட்ட அது ரெண்டு பெஸ்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து எது அஃபோர்ட் பண்ண முடியுமோ எது உங்க ஸ்கின் சூட் ஆகுதோ அதை வந்து ட்ரை பண்ணலாம் இது ரெண்டுமே நல்ல ப்ராடக்ட் தானா அண்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணுங்க சன்ஸ்கிரீன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு இங்க வந்து இந்த டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலனாலும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாலே உங்க ஸ்கின்ன ரொம்ப வந்து சன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அண்ட் நிறைய டேமேஜஸ் ஆகாம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் சோ சன்ஸ்கிரீன் உங்க ஸ்கின் டைப்புக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க என்ன கேட்டா வந்து நியூட்ரிஜனா அல்ட்ரா ஷீல் அது வந்து பெஸ்ட் நான் சொல்லுவேன் அது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி நம்ம வந்து ஏதாவது யூஸ் பண்றோம் அப்படின்னாலே அது அலசி ஆரஞ்சு அதுல என்னெல்லாம் இருக்கு என்னெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நான் வாங்குவேன் சோ நான் யூஸ் பண்றது நியூட்ரிஜினா அல்ட்ரா ஷீல் அந்த சன்ஸ்கிரீன் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ஆயிலி ஸ்கின் எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் தான் இருக்கும் உங்களுக்கு நீங்க ஜெல் பேஸ்ல கூட போய்க்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் க்ரீஸியா இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி பேட்சியா தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணாமல் அப்படி இருக்கும் பட் போக போக வந்து அது அப்படி செட் ஆயிரும் சோ ஆயிலி ஸ்கின் அதிகமா உள்ளவங்க வந்து ஜெல் டைப்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்கன்னா வந்து போட்டோஷீட் சன்ஸ்கிரீன் இருக்கு அது ஜெல் டைப்ல இருக்கு கிரீம் டைப்ல இருக்கு உங்களுக்கு எது வந்து உங்க ஸ்கின் சூட் ஆகுதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் நார்மலா நீங்க ஏதாவது ஒரு கிரீம் அப்ளை பண்றாலும் அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா அப்படியே கூட விட்டுறலாம் இல்ல நார்மலா ஏதாவது ஒரு பவுடர் அப்ளை பண்ணிட்டு இல்ல காம்பாக்ட் பவுடர் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து வெளியே போயிடலாம் சோ இது வந்து பண்ணாலே போதும் நம்மளோட ஸ்கின்னுக்கு இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பண்ணாலே போதும் கண்டிப்பா ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அண்ட் இன்க்ளூக்கா இருக்கும் சன்ல இருந்து ரொம்ப வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் சோ இதை மட்டும் நீங்க பண்ணாலே கண்டிப்பா உங்க ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் இதையே வந்து நைட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வரையும் நீங்க எந்த ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனுமே எடுக்காம இப்பதான் ஃபர்ஸ்டா நீங்க வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ப்ராடக்ட் யூஸ் பண்ணாம கொஞ்சம் மினிமலிஸ்டான ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுங்க அதான் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு கொஞ்சம் நல்லதும் கூட ஏன்னா எடுத்தோடனே நிறைய எடுத்து போட்டு அப்படியே அப்புறது கொஞ்சம் நல்லது இல்ல சோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பண்ணும்போது கொஞ்சமா எடுத்து பண்ணுங்க மார்னிங் நீங்க என்ன பண்றீங்களோ அதே தான் நைட் பண்ணுங்க நைட் வந்து நீங்க சன்ஸ்கிரீன் மட்டும் ஸ்கிப் பண்ணிருங்க மத்தபடி இந்த கிளென்ஸ் பண்ணிருங்க டோனர் யூஸ் பண்ணுங்க அண்ட் அதுக்கப்புறம் ஏதாவது மாய்ஸ்சரைசர் மூணே பண்றதுக்கு குறைஞ்சது 5 நிமிஷம் தான் ஆகும் சொல்றதுக்கு பெருசா இருந்தாலும் 5 நிமிஷத்துலயே வந்து ஸ்கின் கேர் முடிஞ்சிடும் சோ அவ்வளவு பெரிய டைம்ல வந்து எடுக்கணும் அவசியம் கிடையாது நேச்சுரல் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து மாய்ஸ்சரைசர் பண்ணிடணும் ஏன் பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம போட்டு அதை வாஷ் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம ஃபேஸ்லயே போட்டு அடுத்து நம்ம சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ண முடியாது சோ தட் நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட்ல வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு அதை வாஷ் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிளென்ஸ் பண்ணலாம் சோ மாய்ஸ்சரைசருக்கு நேச்சுரலா நீங்க என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹனி அண்ட் ஆலோவேரா ஜெல் ஹனி ஒரு டேபிள் ஸ்பூன் அண்ட் ஆலோவேராவோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து கொஞ்சமா எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருந்தா கூட போதும் அதை எடுத்து ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி உங்க ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு அதை வாஷ் பண்ணிருங்க கிளென்ஸ் பண்றது எப்படின்னு நம்ம பாக்கலாம்
ஓகே ஃபர்ஸ்ட் இந்த கிளென்சர் பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்துக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இதில் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து முல்தானி மட்டி எடுத்துக்கிறேன். முல்தானி மட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்போதயா இல்லைனா வந்து பதஞ்சலி, இது ரெண்டில் நான் ஏதாவது வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் வந்து ஹெர்போதயா வந்து எடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இது கூட வந்து கடலை மாவு வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அண்ட் இது கூட கொஞ்சமாக வந்து ரோஸ் வாட்டர், எவ்வளோ அளவு இந்த மிக்சிங்க்கு தேவைப்படுதோ அந்த அளவு வந்து ரோஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். ரோஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹோம்மேடாக செஞ்சது, நீங்கள் வந்து கடையில் வாங்குறீங்க அப்படின்னா வந்து நான் சொல்லியிருக்கேன், அதில் ஏதாவது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் ரோஸ் வாட்டர் எடுத்து இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் யாராவது ஹோம்மேடாக செய்கிற ரோஸ் வாட்டர் வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா நான் வந்து கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே இப்போ வந்து கிளென்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆலிவரை அந்த ஹனி அது ரெண்டையும் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த இதை வச்சு நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஸோ தட் நமக்கு வந்து கிளென்சர் அண்ட் மாய்ஸ்சரைசர் இது ரெண்டுமே வந்து முடிஞ்சிடும். டோனர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆக்சுவலி நானே வந்து ஹோம்மேட் டோனர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோலாம் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் அதை செக் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம ஃப்ரிட்ஜ் இல்லாமலே 5 மந்த்ஸ் வரையும் வச்சுக்கலாம். ஸோ அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். மார்க்கெட் ப்ராடக்ட்ல வந்து பெஸ்ட் ரோஸ் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா காமா ஆயுர்வேதா அண்ட் வில்வா, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட். மத்தபடி இருக்கிற ரோஸ் வாட்டர் எல்லாம் என்ன கேட்டா வந்து தண்ணியில வந்து அந்த சென்ட் இருக்கு இல்லையா, அந்த சம்திங் அது பன்னீர் சென்ட், அதை வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. சோ நமக்கு வந்து ரோஸ் வாட்டர் அப்படின்னா ஃபுல் கண்டென்ட்டுமே நமக்கு ரோஸ் வாட்டர்ல தான் இருக்கணும். என்ன கேட்டா இந்த ரெண்டு ப்ராடக்ட் வந்து பெஸ்ட், ஆமா ஆயுர்வேதா அண்ட் வில்வா இது ரெண்டுமே வந்து பெஸ்ட். சோ நீங்க வந்து ரோஸ் வாட்டர் நீங்க யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ரெண்டையும் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. அப்படி வந்து இல்ல அப்படி யூஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வீட்லயே செஞ்சு தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் வந்து ஏதாவது சன்ஸ்கிரீன், நம்ம சன்ஸ்கிரீன் வந்து இப்போதைக்கு நம்ம வெளியே போட்டு போறோம் அப்படின்னா கண்டிப்பா இப்போதைக்கு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுங்க. ஹோம்மேட் சன்ஸ்கிரீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போகும்போது யூஸ் பண்ணாதீங்க, ஒன்லி வீட்டில் இருக்கும்போது மட்டும் இந்த ஹோம்மேட் சன்ஸ்கிரீன்லாம் வந்து யூஸ் பண்ணுங்க. நான் சீக்கிரமா வந்து ஹோம்மேட் சன்ஸ்கிரீன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போறேன். வெளியே போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுங்க. சோ அவ்வளவுதான் கைஸ் இந்த ஸ்கின் கேர் ருட்டீன், சிம்பிளான ஸ்கின் கேர் ருட்டீன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா மினிமலிஸ்டான ஒரு ப்ராடக்ட் வச்சு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் போக போக நைட்டுக்கு தனியா மார்னிங் தனியா அப்படி கூட வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸ்டார்டிங்னால ஸ்கின் கொஞ்சம் வந்து மெச்சூர் ஆயிட்டு வரனால ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து பண்ணாலே போதும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சீ நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பை.